என்ன கல்யாணி, எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? உங்களுக்கு தான் தெரியும்லக்கா, எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான். புரியுது, என் கல்யாணத்துக்கு கஷ்டப்பட்டு நான் தான் சிறுக சிறுக சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். எஸ்கியூஸ் மீ, என்ன சில்லற பாக்கி? எனக்கு பாக்கி தர வேண்டியது இல்லையே. இல்லங்க, நேத்து சில்லற பாக்கி. வாங்கிக்கமா, ஆசைப்பட்டு குடுக்கறல்ல, வாங்கிக்க. சும்மா நிறுத்து. யாரு கல்யாணி? யாரு கல்யாணி? கிளறி வா. ஆளு நல்ல வெள்ள தொலை தயா இருக்கா, அதனாலதான் வெள்ளக்காரன் மயங்கிருக்கேன். ரெசார்ட்டுக்கு வர்றவனே எல்லாம் கண்ணையும் பல்லையும் காமிச்சு மயக்கி வீட்டுக்கு கூட்டி போய் நீயும் உங்க ஆத்தாவை என்ன தொழிலா பண்றீங்க சொல்லு. சார் தப்பு பண்றீங்க. டேய் என்னடா தப்பு? ஒரு தப்பு பண்ணாத பொண்ண தகாத வார்த்தையில பேசுறது முதல் தப்பு. அப்படியே தப்பு பண்ணினாலும் லேடி கான்ஸ்டபிள் எல்லாம் விசாரிக்கிறது ரெண்டாவது தப்பு. ஓ, நீ போலீஸ்காரனுக்கே சட்டம் கத்து கொடுக்குறியா? சார் தெரியலன்னா கத்துக்கணும் சார், இல்லைன்னா மக்களே கத்து கொடுத்துருவாங்க. டூரிஸ்டா வர்றவங்கள விருந்தாளின்னு சொல்லித்தான் நாட்டிலே தங்க வைக்கிறோம். வீட்டுல தங்க வச்சா என்ன சார் தப்பு? இப்ப இந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க வேலையை போயிரும் தெரியுமா? கண்டக்டர்னா டிக்கெட் மட்டும் தான் கிளிக்கணும், வேற எதையும் கிளிக்க வேண்டாம். சார் கையெடுங்க சார், என்னதான் இருந்தாலும் நீங்கள் நானும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு கவர்மெண்ட் சர்வன்ட்ங்கறத மறந்துறாதீங்க. ஏய் கண்டக்டர் சொல்றது சரிதானே இன்ஸ்பெக்டர்? கல்யாணி என்ன தப்பு செஞ்சா முதல்ல அத சொல்லுங்க. அதானே கல்யாணி என்ன தப்பு செஞ்சா? குட் குவெஸ்டன். இல்ல உன் ஓட்ட வாய மூடல சார், புது பையன் சார், ஏதோ பிரச்சனை வேணாம் சார், விட்டுடுங்க. உனக்கு இருக்குடா, பாப்போம் பாப்போம். லே என்னலே நம்ம மாதிரி வாய் பேசாம கிடந்த, இப்ப நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் மாதிரி பொலபொலன் பொலக்க. நே நம்மள்ட்ட இருக்கிற பல திறமையில இதுவும் ஒண்ணுனே. போனே போனே, வண்டி என்ன போனே. நீ வரலையா? நீங்க முன்னாடி போங்க கணவர். அவளுக்கு சில்லறை பாக்கி இருக்கும். நோட்டு கொடுத்தவ சில்லறை வாங்குறா, சும்மா வடி கேளு. கீழே நிக்கிறியா? கண்டுக்காம போய் பாப்பா. என்ன என்ன? தேங்க்ஸ். என்ன சொன்ன? தேங்க்ஸ் னு சொன்னேன். எதுக்கு தேங்க்ஸ்? அங்க போலீஸ் கிட்ட இருந்து. நல்ல பொண்ணுமா நீ, இதெல்லாம் ஒரு சில்லி மேட்டர், இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. ஐயோ, எனக்கு கமிஷனர், டிஎஸ்பி, எஸ்பி எல்லாரும் பழக்கம். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட என்கிட்ட தான் சந்தேகம் கேட்பாங்க. இவன் யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் ஊரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அவளை ஏன் சின்ன திருட்டாக இருந்தால் கூட அண்ணே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு என்னை தான் கூப்பிடுவாங்க. எல்லா ஊர்லேயும் அப்படி தான், திருடனை தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவாங்க, விசாரிப்பாங்க, நாலு போடு போடுவாங்க. போத தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி நில்லு. அப்புறம் ஒரு ரகசியம், வேறு யார்ட்டையும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்திடாதீங்க. விருப்பம்னாலும் விருப்பம் இல்லைனாலும் ஓப்பனாக என்கிட்டயே சொல்லிடுங்க. இதுக்கு ஏன் கண்டக்டரே இப்படி சுற்றி வளைச்சி வரீங்க? எனக்கு சம்மதம் தான். நீங்கள் நாளையிலேருந்து எங்கள் வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ, அதை நான் மழைநிலையே பார்த்துக்குவாங்க. பத்து ரூபாயில எழுதி கொடுத்தேன்ல, அதை சொன்னேன். பத்தும் போச்சு. ஓ, இங்கே ஆம்பளையோட மானமே போச்சு. பத்து வேணாம்ல, இது பொம்பளை பிள்ளை விவகாரம். உன் பத்து ரூபா மேட்டர் இந்த பண்ணக்காட்டுக்காரர்களுக்கு தெரிஞ்சது, உடம்புல பத்து போடுற அளவுக்கு அடிப்பானுங்க. ஆனால் காலத்தில் ரைமிங் கருப்பண்ணே. என்ன ஜஸ்டின், சீப்பு புதுசா? ஆமாண்ணே, பொள்ளாச்சியில் வாங்கினது. எப்படி இருக்கு? மஹிந்திரா. என்ன மாடலு இது? 99. என்ன விலை? 1 லட்சம். டூ மச்சலா. என்னென்ன பண்ணுறது அண்ணே, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுண்ணா, எதை இழந்தாலும் அதை அடைஞ்சிடணும். கரெக்ட்லா, உனக்கு விஸ்கி பிராந்தி பிடிக்கும்ல, அப்புறம் என்ன, உன் சொத்தை வித்தாவது எங்களுக்கு பார்ட்டி கொடுத்துரு. இன்னைக்கு சாருவா பேரை சொல்லி சரக்கடிப்போம். சொத்தெல்லாம் விற்க வேணாம், நீங்கள் ரெண்டு பேருக்கும் சட்டையை மாற்றிட்டு வாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கு. கடவுள், மறுபடியும் பார்ட்டியா? என்னால் தாங்க முடியல. சரிண்ணே, நான் சர்ச்சுக்கு போய் ஃபாதர்கிட்ட மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் அங்கே வந்துருங்க. சரி, நான் ரெடி. நீங்கள் எப்போவுமே ரெடி தான், வாங்க ஏறுங்க. பார்த்து விழுந்துட போகிறேன், நல்லா பிடிச்சிக்க. ஆணியெல்லாம் ரொம்ப பழசு, துரு பிடிச்சிருக்கு. எவ்வளோ நாள் இதே மாதிரி இருப்பேன், கொஞ்சம் யோசிச்சு. தனியா பேசுறாரு? எல்லாம் இடிச்சு கீழே விழுந்துரும், அப்புறம் சர்ச்சை நான் தான் இடிச்சிட்டேன்னு சொல்லி சபையில் இருக்கவங்க என்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஃபாதருக்கு என்னாச்சு? மென்டல் ஆயிட்டாரோ ஃபாதர்? ஓ, நீயா?
மருந்துச்சிட்டு வாங்கிட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு, ஆளையே காண. இது எங்கேயுமே கிடைக்கல, ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன் ஃபாதர். அதெல்லாம் அப்படித்தான், எல்லாம் கமிஷன் தானே. அந்தந்த ஏரியா டாக்டர் எழுதி கொடுக்குறது அந்தந்த ஏரியாவில் தான் கிடைக்கும். என்ன ஃபாதர், சாமி கூட தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், சாமியோட தான் பேசிகிட்டு இருக்கேன். வயரிங் பழசாயிருச்சா? ஏதோ ஷார்ட் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணிகிட்டு இருக்கேன். சாமி முடிஞ்சிருச்சா? இந்த சாமியா இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாரு? நல்லா அறியுது ஃபாதர், நாங்கள் கிளம்புறோம், வேலை இருக்கு. தெரியாதா? அட என்னடே, நம்ம மேட்டர் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. எப்படி ஊருக்கு தெரிஞ்சு கல்யாண சாப்பாடு போடுவீங்களா, இல்லை அப்படியே ஓடி போயிடுவீங்களா? இல்லை, இந்த மலை மேலே ஏற சர்க்கார் பஸ் மாதிரி தான் முலைய நிலமை. எங்கள் ஐயாவுக்கு கொள்ளி வச்ச கையோட டேரிங்கை பிடிக்க ஆரம்பித்தேன். இப்போ மிச்சமாக இருக்கிறது ஆத்தாலும் தங்கச்சியும் தான். அதில் தங்கச்சிக்கு வர காலில் பிரச்சனை. ஏனே டாக்டர்கிட்ட காமிக்கலையா? ம், ஆஸ்பத்திரி ஆளுக தொட்டு சம்பாரிச்சதான் மிச்சம். இனி என்கிட்ட அது கையில் காலில் விழுந்து அவளுக்கு ஒரு கண்ணாலத்தை பண்ணணும். அது முடியறதுக்குள்ள இந்த இன்ஜின் டேமேஜ் ஆகி செட்டுக்கு போயிடும். இந்த லட்சணத்தில் காதல் கல்யாணம் எங்கல பண்றது தனி கட்டதே. அண்ணே, நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னே வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சா பத்தாது. போடே உண்மையே சாமி, நீ லவ் பண்ணலையா? மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க. சீப்பு வாங்கினதுக்கு பார்ட்டி, அதை சீப்பு வாங்கிட்டேன். சரி விடு, பாய் பாய் வாங்கிட்டேன் சொல்ற மூஞ்ச பாரு. பாத்தியாரா, நீ கிளம்ப, நான் வரேன். நானே இறக்கி விட்டுருவா சாமி. அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நம்ப வைக்கிறேன். போ சார், இன்னும் கூலி இல்லை சார் கழிக்கலையா நான். ஐயோ லைட்டை போடுங்கண்ணே. ஓ அண்ணே, வாங்க ஒரு கட்டிங்க போடலாம். இப்போ தானே குடிச்சிங்க, அதுக்குள்ள என்னவா? இல்லை, கவிதை கேட்டதில் போதையெல்லாம் குறைஞ்சிருச்சு, இன்னொரு கட்டிங்க போட்டாதே கரெக்டாக இருக்கும். தியாகித்தில் தாமில் நமக்கு சரியான கிளாஸ் மேட்டே. கிளாஸ் மெட்டில்ண்ணே, கிளாஸ் மேலே இந்த கிளாஸ் மெட்டில் அடுத்த இங்கிலீஷ் தப்பாரு. ஜியே சத்தம் ஜன்னல் பக்கத்துல யாரையா பாத்துருக்கா? அவ கத்துனது ஓடிட்டான். யாராவது திருடனா இருக்குமோ? கிராமத்துல வீடு பூந்து திருடன் நீ போய் அந்த போன் எடுக்கும் நான் விட்டுறேன்ப்பா. வீட்டு பக்கம் தான் ஏன் போகிறேன், கண்டக்டரை வாங்க ஏறுங்க இப்போ. சரி சாமி, நான் வர்றேன். தேங்க்ஸ். சைக்கிள் கம்பியில் உட்காந்து வந்தது சொல்ல முடியாத இடம்லாம் வலிக்குது. வேலை இல்லை, இவன் வந்து பார்க்க மாட்டான். வீட்டில் தான் சாமி சாமி சாமி. இல்லை
வாங்க பண்ணா கட்டு கேள். டுடே ஆபீஸ்ல போர்டு மீட்டிங்லாம் இல்லையா? இல்ல, வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. கருப்பண்ண சொன்னாரு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஐயோ, இப்படிலாம் ஒண்ணுல, சின்ன காய்ச்சல். பாத்துங்க, டெங்கு காய்ச்சலா இருக்க போது. ஆளாளுக்கு இதே சொல்லிக்கிட்டு என்ன கையில? இது சுக்கு காப்பி, இத சூடா குடிச்சா எந்த காய்ச்சலும் பறந்து போயிடும். அப்படியா? என்னங்க கசக்குது? கசக்குதா? குடுங்க பாக்கலாம். இல்லையே, குடுங்க. ஆமாங்க, இப்பதான் இனிப்பா இருக்கு. உடம்ப பாத்துக்கங்க. ஏங்க ஏங்க, அதுல என்ன இருக்குங்க? நீ போய் அங்கிட்டு குடிக்குமோ?